திருவண்ணாமலையில் ஆறு லட்சம் ஏக்கருக்கு மேல் கூடுதலாக வேளாண் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும் தமிழகத்தில் எப்போதும் இல்லாத வகையில் அதிகளவு அளவு நெல் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் திருவண்ணாமலைக்கு இன்று காலை வருகை தந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் பதினெட்டாயிரத்து இருநூற்று எழுபத்தி ஒன்பது பயனாளிகளுக்கு நூற்று முப்பத்து நான்கு கோடியே நான்கு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினாா் பத்தொன்பது கோடியே இருபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான பதினோரு புதிய பணிகளுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அமைந்துள்ள யாத்ரி நிவாஸ் கட்டிடம் உள்ளிட்ட கோடியே ஐம்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் செலவில் முடிக்கப்பட்டுள்ள முப்பத்தி ஒரு பணிகளை தொடங்கி வைத்தாா் மாவட்ட அரசு அதிகாரிகளுடன் வளர்ச்சித் திட்டப் பணிகள் கொரோனா தடுப்புப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட அவர் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் கூட்டமைப்பு நிர்வாகிகள் விவசாய சங்க பிரதிநிதிகள் மகளிர் குழுவினர் ஆகியோருடன் கலந்தாய்வு மேற்கொண்டார் இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருவண்ணாமலையில் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த அரசு அனைத்து உதவிகளையும் செய்து வருவதாக குறிப்பிட்டார் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக புதிய பேருந்து நிலையம் சாலை மற்றும் பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார் முதலமைச்சர் சிறப்பு குறைதீர்க்கும் திட்டம் மூலமாக முப்பத்தி ஐந்தாயிரம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது என்று கூறினார் பொதிகை செய்திகளை டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்